குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம செவன்த் ஜாமெண்ட்ரி சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.3 பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். லைன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னன்னா, டூ பேரலல் லைன் இருக்கும். ஓகேவா, இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் வந்துருக்குல்ல, ஏபி சிடி, ஏபி பேரலல் டு சிடி, இந்த ரெண்டு லைனும் பேரலல். அந்த பேரலில் கிராஸில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கலாம், இது பேர் தான் ட்ரான்ஸ்வர்சல். பேரலல் லைனில் கட் ஆகிற பாயிண்ட் இருக்குவேங்க, வரைஞ்சிருக்க ட்ரான்ஸ்வர்சல் வந்து இந்த லைன் வந்து கண்டிப்பாக பேரலல் லைனில் கட் ஆகி இருந்துச்சுன்னா, அப்போ எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆங்கிள், இந்த சைடு ஒரு ஆங்கிள், கீழே இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். ஸோ மேலேயே 4 ஆங்கிள் வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி 4 ஆங்கிள் வரும். ஓகேவா, ஒரு ரெண்டு பேரலல் லைனில் ஒரு ட்ரான்ஸ்வர் லைன் கட் ஆச்சுன்னா மொத்தம் 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அந்த கான்செப்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் நான் நேம் கொடுத்துருக்கேன், ஆங்கிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதுக்கு நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன நேம்ஸ்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை மட்டும் கன்சிடர் பண்ணல, இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் லைன் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு வேணும்னா, 1 and 2 வேணும்னா, ஸோ இதுக்கு வந்து லீனியர் ஆங்கிள், ஆங்கிள் 1 + 2 = 180. ஓகேவா, ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஆட் பண்ணிங்கன்னா 180 வந்துச்சுன்னா, இது என்ன ஆங்கிள்னா லீனியர் ஆங்கிள். சேம் அதே தான், ஆங்கிள் 4 and 3 ஆட் பண்ணிங்களாலும் 180 வரும், இதுவும் லீனியர் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் இங்கே 5 + 6 ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரும், இதுவும் லீனியர் ஆங்கிள். கீழே 8 + 7 ஆட் பண்ணிங்கன்னா 180 வரணும், இது எல்லாமே லீனியர் ஆங்கிள். ஓகேவா, ஸோ லீனியர் ஆங்கிள்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் தான் லீனியர் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ 1, 2 ஆட் பண்ணிங்கன்னா 180 வரணும், 4, 3 ஆட் பண்ணிங்கன்னா 180 வரணும், 5, 6 இந்த ஆங்கிள் லீனியர் ஆங்கிள். ஸோ கீழே இருக்கிற ஆங்கிள் லீனியர் ஆங்கிள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கா இந்த ஆங்கிள் 1, இந்த ஆங்கிள் 3, இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்குல்ல, இது என்னென்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் சப்போஸ் 30 ஆங்கிள் 1 வந்து 30 degrees இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆங்கிள் 3 30 degrees இருக்கும், அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 ஈக்குவல், அதே மாதிரி தான் இங்கேயும் ஆங்கிள் 5 ஆங்கிள் 7 ஈக்குவல், ஆங்கிள் 6 ஆங்கிள் 8 ஈக்குவல். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன நேம்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் 50 இந்த ஆங்கிளும் 50 தான், இந்த ஆங்கிள் சப்போஸ் 110 இந்த ஆங்கிள் 110 தான். ஸோ ஆப்போசிட் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ட் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா, இன்டீரியர்னால நமக்கு உள்ளன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னா இந்த ரெண்டு பேரல் லைனுக்கு உள்ளே இருக்கிற லைனை பாருங்கள். ஸோ ஆங்கிள் 4 ஆங்கிள் 6 ஈக்குவல், இந்த ஆங்கிள் 90 degrees இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் 90 degrees தான். என்ன கண்டிஷன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ அது 3 and 5 ஈக்குவலாக இருக்கும், இது வந்து இன்டீரியர் ஆங்கிள். ஸோ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா வெளியில் பார்க்கணும். ஸோ இந்த லைனுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 1 and 2 இருக்குது, இந்த லைனுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 8, 7. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல்னா 1 = 7, 2 ஆங்கிள் ஈக்குவல்னா 8 ஈக்குவல், இது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே ஆங்கிள் 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த லைனுக்கு மேலே ஆங்கிள்னா இருக்குது 5 இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னன்னா, ஆங்கிள் 1 = 5, ஆங்கிள் 2 = ஆங்கிள் 6 = ஓகேவா, சேம் அதே தான் இங்கே உள்ளே இருக்க போங்க. ஆங்கிள் 4 = அதுக்கு ஆங்கிள் 8 = ஆங்கிள் 3 = ஆங்கிள் 7. ஓகேவா, அந்த லைனுக்கு மேலே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதே இந்த லைனுக்கு மேலே சேமாக கரஸ்பாண்டிங், அது இது இல்லைனா இது இந்த ஆங்கிள் ஈக்குவல்ன்ற மாதிரி தான். அதேமாதிரி இங்கே டவுனில் இருக்குது 4, ஸோ அதே மாதிரி டவுனில் இருக்க ஆங்கிள் 8. ஓகேவா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா 5 times பார்த்துருக்கோம் லீனியர் ஆங்கிள், அதுக்கு நான் நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள், லீனியர் ஆங்கிள், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அது ஈக்குவல் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் நீங்கள் நல்லா வச்சுட்டு எது எது என்னென்ன ஆங்கிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.2 பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் சம் பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் 2A கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு லைன் பேரலல் லைன் வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் லைனும் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் ஏபி பேரலல் டு சிடி, ஏபின்ற லைனு சிடிக்கு பேரலல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நமக்கே தெரியும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம் ஆன்சரு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் 90 degrees இருக்குது. ஸோ ஓகேவா, 95 degrees இருக்குது, இந்த ஆங்கிள் 85 க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ரிமைன்ஸ் இருக்க எல்லா ஆங்கிளும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓகேவா, அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுல என்னென்ன கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த ஆங்கிள் 95னா இந்த ஆங்கிள் நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ 180ல் 95 நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா ரிமைன்ஸ் என்ன வருதோ அதுதான் இந்த ஆங்கிள் 85. நான் தான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க, ஆங்கிள் 180 டிகிரியில் மைனஸ் 95 பண்ணீங்கன்னா 85 வரும். ஸோ இது என்ன கண்டிஷன்னா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள், லீனியர் ஆங்கிள்லாம் படிச்சுல, ஸோ அதான் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டா இந்த ஆங்கிள் நமக்கு ஈக்குவல், ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா எஃப்ஓபி, அதான் எஃப்ஓபி ஈக்குவல் டு 85 டிகிரி இருக்குள்ள. ஸோ எஃப்ஓபி ஈக்குவல்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல், ஸோ ஓகேவா. ஏன்னா இந்த ஆங்கிள் நம்ம 85 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல் இந்த ஆங்கிள் ஈக்குவல் எப்படி சொல்ல முடியும்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஓகேவா. அப்போ எஃப்ஓபி 85னா அதே ஓ பிடி இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க 85 டிகிரி. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏபி பேரலல், ஏபியும் பிஏ இஸ் ஏ பேரலல் டு சிடி. ஏபின்னு ஒரு லைன் கொடுத்துருந்தாலும் ஏபினாலும் பிசினாலும் சேம் லைன் தான், இந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்குன்னா சிடின்ற லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ ஓகேவா, நீங்கள் இந்த கண்டிஷன் தான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு என்ன நம்ம பார்த்துருக்க ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு கண்டுபிடிக்கலாம், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கண்டுபிடிக்கும், என்னென்ன கண்டிஷன் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமோ எல்லா கண்டிஷனும் சம்மில் அப்ளை பண்ணலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நமக்கு புரியுற மாதிரி டயக்ராம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி தான் நம்ம பேரலல் லைன் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்படி கொடுத்ததுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவை, அந்த பேரலல் லைனை இப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏபி பிக்யூ ஆர்எஸ் ஓகேவா, இந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பிக்யூ அண்ட் ஆர்எஸ் இஸ் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. பிக்யூவும் ஆர்எஸும் பேரல் தான், என்ன கண்டிஷன் படி பேரல்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் லைன் கொடுத்துருக்க எல்லாம் நம்ம பார்த்துருக்க எல்லா ஆங்கிள்ஸோட கண்டிஷனும் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை வந்து பேரலில் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஓ, இதுக்கு டி நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, அதுக்காக ஏற்ற மாதிரி டயக்ராம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கே தெரிஞ்சிடும் இந்த ஆங்கிள் 110 இருக்கக்குள்ள ரிமைன்ஸ் இருக்க இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 110 போயிடுச்சுன்னா மீதி 70. ஸோ இந்த ஆங்கிள் 70 டிகிரி நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் 70னா இந்த ஆங்கிளும் 70 தான். ஸோ 180 70 போயிடுச்சா இந்த ஆங்கிள் 110. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்செப்ட் படி கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன க்வெஸ்சன்னா பிடிஆர் இந்த ஆங்கிள் 17 க்வெஸ்சனில் கொடுத்ததுனால நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பிபிடிஎஸ் ஓகேவா. அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 180 70 மைனஸ் பண்ணல 110 வரும், அதுதான் நாங்கள் எழுதியிருக்கோம் ஓகேவா. அப்போ இதுனா லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள். ஸோ அப்போ திரும்பி அக இந்த படத்திலே பாருங்கள், பிடிஎஸ் ஈக்குவல் டு டிஓக்யூ, ரெண்டு ஆங்கிளும் நவ்வா இருக்குன்னா 110 இருக்கும். எப்படி கேட்டிங்கன்னா இது என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டயக்ராமில் பாருங்கள், பிடிஎஸ் கண்டுபிடிச்சாச்சு இது 110. அப்போ இந்த ஆங்கிள் 110 இருந்துச்சுன்னா அகைன் எந்த ஆங்கிள் நான் சொல்லியிருக்கேன், டிஓக்யூ, ஏன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்லியிருக்குன்னா ஓகேவா. கரஸ்பாண்டிங்கே இது கீழே இருக்குது, இதுவும் டவுனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன கண்டிஷன் படி ஈக்குவலாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதை இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஓகேவா. பிடிஎஸ் ஈக்குவல் டு டிஓக்யூ ஈக்குவல் டு 110, என்னென்னா பிக்யூ அண்ட் ஆர்எஸ் இஸ் பேரலல், பிகாஸ் என்னென்னா என்ன கண்டிஷன் கேட்டால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்த க்வெஸ்சனு தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் ஏ அண்ட் பி ஆர் பேரல். ஸோ ஏன்னு ஒரு ஏபி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, சிடி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியும் சிடியும் பேரல லைன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ என்னென்னா இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க கிளாஸில், ஸோ அதுக்கு எதாவது நீங்கள் ஒரு நேம்ஸ் கொடுத்துக்கோங்க, ஜிஎஃப்னு கொடுத்துக்கோங்க ஓகேவா. இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கேன், இந்த ஃபுல் ஆங்கிளும் எக்ஸ் கேட்குறாங்க, ஃபைன் த எக்ஸ் வேல்யூ தான் கேட்குறாங்க ஓகேவா. நானா இது நம்ம லைன் பண்ணக்குள்ள இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் வரும், இது ஃபுல் ஆங்கிள் எக்ஸ்னா இங்கே வர ஆங்கிள் மட்டும் ஏ, நான் இங்கே வர ஆங்கிள் மட்டும் பின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன் ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 30 இருக்குது ஓகேவா, டயக்ராம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது டிரான்ஸ்ஃபர் லைனுக்குள்ள ஒரு லைன் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைன் இந்த ஆங்கிள் 30னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 30 தான் இருக்கும். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஓகேவா. அப்போ இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு உள்ளே இருக்கிற லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 30னா கண்டிப்பாக ஏவோட வேல்யூ 30 தான். அதே மாதிரி இந்த லைன் பேரலாக கொடுத்துருக்காங்க, இப்படி பார்த்தீங்கன்னா
So in the angle 20 arke, same in the angle 20 arke. Idu enna condition na alternate interior angle are equal. Appa A angle A oda value 30, angle B oda value 30, sorry 20, 30 plus 20 add panni na 50. Appa X oda value enna nu pathina 50. GF parallel to AB and CD. Nadul or kurukla or line varanjirukla, and the line vandu edhe edhukku parallel na AB line ku CD line ku parallel. Okay va. A equal 30, B equal 20 ni eduthirukanga. Enna condition na paathina alternate interior angle equal. So namak X enna angle of A, angle of B add panni na 50. Appa X oda angle of X equal to 50 degree. Next one, last sum. Fourth sum, find the angle X and Y. So, inga diagram kuduthunga. Ellame nam diagram dhaan paakanum. So, enna condition na AB parallel to CD, BE parallel to DF. And the parallel indra line kaana symbol dhaan double line varanjirukla. So, ibdi line varanja idhukku parallel nu artham. So, enna condition paanga, same adhe condition dhaan. Inga line irukka. So, inda angle varanjirukken 35 degree. Okay, va, next. நமக்கு இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் 35னா இந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்னவா இருக்கும், 35. என்ன கண்டிஷனு, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் 35னா இந்த ஆங்கிள் என்ன கேட்கலாம். அப்போ 180ல 35 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 140 வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 140. என்ன கண்டிஷனு, லீனியர் பேர் ஆங்கிள். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆங்கிள் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் ஒய்யோட ஆங்கிள் 35னா கண்டிப்பாக எக்ஸோட, சாரி ஒய்யோட ஆங்கிள்னா கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரே நிமிஷம். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் 35னா இந்த ஆங்கிள் 35. அதை நான் எழுதிக்கேன். ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் BOD 35. ஓகேவா. ஏன்னா கண்டிஷனா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஏன்னா இந்த ஆங்கிள் 35னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் 35 தான். அந்த தான் கண்டிஷன் எழுதியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நமக்கு ஒய் தான் வேணும். ஸோ அப்போ 180ல 35 மைனஸ் பண்ணிங்கன்னா 145 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ 145. இது ஏன்னா லீனியர் பேர். முடிஞ்சாச்சா. இதுக்கப்புறம் டைக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே 35 டிகிரினா கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 35 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இதுக்கும் சேம் அதே கண்டிஷன் தான், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ எக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. ஏன்னா ஓபிடி அண்ட் எக்ஸ் வந்து என்னன்னு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஃபுல் டைகிராம் இங்கே பாருங்க. எக்ஸசைஸ் 5.3 ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க். ஸோ அதே மாதிரி டைகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி ஆங்கிள்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள்ஸ் ஏ பிசிடி, இந்த ஆங்கிள்லாம் கண்டுபிடிக்கணும். சேம் இதே டைகிராம் நம்ம நம்மளோட கன்வென்ட்டுக்காக சேஞ்ச் பண்ணி எல்லாமே இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல ஆங்கிள்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கொடுத்துருக்க எல்லா ஆங்கிள்ஸும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ. இந்த ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்கள்.